Вполне. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து வி கே சசிகலா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை மறுதினம் தீர்ப்பளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா கடந்த 2016 மறைந்த பிறகு இடைக்கால பொதுச் செயலாளராக வி கே சசிகலா நியமிக்கப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்றதை அடுத்து இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து அவரை நீக்கம் செய்து கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து தன்னை நீக்கியது தொடர்பான தீர்மானம் செல்லாது என அறிவிக்க கோரி மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வி கே சசிகலா தொடர்ந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் என் செந்தில்குமார் அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த 2017 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் சட்ட விதிகளின்படி கூட்டப்படவில்லை என்று சசிகலா சார்பில் வாதிடப்பட்டது. கட்சியின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பொதுக்குழு விதிகளின்படியே தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. அதேபோன்று இடைக்கால பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட சசிகலாவை நீக்கியது செல்லும் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை மறுதினம் காலை 10:30 நீதிபதிகள் தீர்ப்பளிக்க உள்ளனர். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், முந்தைய அதிமுக ஆட்சியில் ஊதிய உயர்வு வழங்கப்படாத நிலையில் திமுக அரசு பதவியேற்றவுடன் ஊதிய உயர்வு குறித்த பரிந்துரையை வழங்க குழு அமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குழுவின் பரிந்துரைப்படி கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணியாற்றி வரும் 3,500 தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தொழிலாளர்களின் அடிப்படை ஊதியத்தில் 35% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். 2022 செப்டம்பர் 30 வரையிலான காலத்திற்கு நல்லெண்ண தொகையாக நிரந்தர தொழிலாளர்களுக்கு தலா 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரையிலும், பருவகால தொழிலாளர்களுக்கு தலா 32,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரையும் வழங்கப்படும் என கூறியுள்ளார். மேலும் 2022 அக்டோபர் 1 முதல் தற்போது வரையிலான நிலுவைத் தொகை ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் இதுவரை 55 லட்சம் பேர் கையெழுத்திட்டிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக திமுக இளைஞரணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவர் அணி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின், நீட் ஒழிப்புக்கு எதிராக 50 லட்சம் கையொப்பங்களை பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த இலக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவடைந்து தற்பொழுது 55 லட்சமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவரை இணைய வழியில் 40 லட்சம் பேரும், அஞ்சல் அட்டை மூலமாக 15 லட்சம் பேரும் கையெழுத்திட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் உதயநிதி, தொடர்ந்து கையெழுத்திட்டு தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் நீட் எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக கூறியுள்ளார். நீட் எதிர்ப்பு உணர்வு தமிழ்நாட்டில் பேரலையாக திரண்டிருக்கிறது என்பதற்கான சான்று இது என்றும், சேலம் இளைஞரணி மாநில மாநாட்டிற்குள் மேலும் 10 லட்சம் கையெழுத்துகள் குவிகின்ற வகையில் செயலாற்ற வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஒற்றை கையெழுத்தை பெறுவதற்காக நாம் பெற்றுக் கொண்டிருக்கும் 2,500,000 கையெழுத்துக்களும் நீட் ஒழிப்பு வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 2,000 இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பிருந்தே மருத்துவத்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து சனிக்கிழமைகளில் மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றன. கடந்த 5 பத்தாயிரத்து 576 முகாம்கள் நடத்தப்பட்டதில் 521,853 பேர் பயன்பெற்றதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமை தமிழ்நாட்டில் 2,000 இடங்களிலும், சென்னை மாநகராட்சியில் 100 இடங்களிலும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காலை 9 தொடங்கி மாலை 4 வரை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு முகாமும் தமிழ்நாடு முழுக்க 100 இடங்களில் நடைபெறுகின்றன. சென்னையில் ராயபுரம், அடையாறு, மயிலாப்பூர், அயனாவரம், நீலாங்கரையில் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நகைப்பட்டறையில் இருந்து 6.5 கிலோ தங்க கரைசல் திருடப்பட்ட வழக்கில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை தியாகராய நகரில் நந்தகுமார் என்பவருக்கு சொந்தமான நகைப்பட்டறையில் கடந்த 27 ஆறரை கிலோ எடை கொண்ட தங்க கரைசல் திருடப்பட்டது தொடர்பாக மாம்பலம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முகமூடி அணிந்த நபர் ஒருவர் உருக்கப்பட்ட நகையை திருடி செல்வது தெரிய வந்தது. மேலும் நகைப்பட்டறையில் பணிபுரிந்து வந்த 6 பேரிடம் சந்தேகத்தின் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் மகாராஷ்டிரா மாநிலம் பர்கடே பகுதியைச் சேர்ந்த சோம்நாத், நானோசா படேல்,
கொள்ளையில் ராகுல் ஆகிய 3 பேர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவுக்கு சென்ற தமிழக போலீசார் 3 பேரையும் கைது செய்து அடைத்து வந்தனர். அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆவின் நெய் விலை லிட்டருக்கு 50 ரூபாய் தள்ளுபடி செய்து இன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது. இது தொடர்பாக ஆவின் மேலாண்மை இயக்குநர் வெளியிட்ட அறிவிப்பில் பொதுமக்களின் தேவையை அறிந்து நெய், வெண்ணெய், தயிர், ஐஸ்கிரீம் மற்றும் நறுமண பால் வகைகளை எந்தவித தங்கு தடையுமின்றி விற்பனை செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். பால் உபபொருட்களின் விலையிலும் தரத்திலும் பொதுமக்கள் விரும்பும் வகையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள ஆவின் நிறுவனம், வரும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் ஜனவரி 20 வரை லிட்டருக்கு 50 ரூபாய் தள்ளுபடி விலையில் நெய் விற்பனை செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படும் நெய்யினை பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக மக்கள் பீதியடைந்தனர். சென்னியப்பன் காட்டுப்பாறை என்ற இடத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த வளர்மதி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது நாயை துரத்திக் கொண்டு 2 சிறுத்தைகள் இருந்ததாகவும் தனது இருசக்கர வாகனத்தை கண்டதும் அருகே உள்ள சோளக்காட்டிற்குள் நுழைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தகவல் காட்டுத்தீயாக பரவிய நிலையில் கிராம மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு சிறுத்தையின் கால் தடங்கள் எதுவும் தென்படாததால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதனிடையே அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. மிசோரம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுதினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், தெலுங்கானா மற்றும் மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவைகளின் பதவிகாலம் முடிவடைந்ததை அடுத்து கடந்த நவம்பர் 7 முதல் 30 வரை தேர்தல் நடைபெற்றது. 5 மாநில சட்டசபை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மிசோரம் மாநிலத்தில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக உள்ள நிலையில் அங்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் வாக்கு எண்ணிக்கையை நடத்தக்கூடாது என முக்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் கோரிக்கை விடுத்தனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறவிருப்பதால் அன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை மிசோரத்தில் மட்டும் நடத்த வேண்டாம் எனவும் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் மிசோரம் மாநிலத்தில் மட்டும் வாக்கு எண்ணிக்கையை நாளை மறுதினத்திற்கு ஒத்திவைப்பதாகவும் மற்ற மாநிலங்களில் திட்டமிட்டபடி நாளை நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் தெலுங்கானா மற்றும் மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெறும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கர்நாடகாவுக்கு அழைத்துச் செல்ல கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மிசோரமில் நாளை மறுதினமும் மற்ற 4 மாநிலங்களில் நாளையும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றும் மத்திய பிரதேசத்தில் இழுபறி நீடிக்கும் என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களின் பொறுப்பாளர்களும் பார்வையாளர்களும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாநிலங்களிலேயே இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியுள்ளார். வாக்கு எண்ணிக்கையை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்துக்கு கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமாரும், மத்திய பிரதேச தலைநகர் போபாலுக்கு பொதுச் செயலாளர் ரந்தீப் சுர்ஜேவாலாவும் இன்று செல்ல உள்ளனர். தெலுங்கானாவில் காங்கிரஸ் தலைவர்களை பாரதிய ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. இதேபோல மத்திய பிரதேசத்தில் இழுபறி நீடிக்கும் என்பதால் குதிரை பேரத்தை தடுக்கும் வகையில் 2 மாநிலங்களிலும் வெற்றி பெறும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கர்நாடகாவுக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2028 காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டை இந்தியாவில் நடத்த வேண்டும் என பிரதமர் மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார். உலக காலநிலை மாற்ற உச்சி மாநாடு துபாயில் தொடங்கியது. இதன் முதல் அமர்வில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது மக்கள் தொகை குறைவாக உள்ள மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் கார்பன் உமிழ்வு விகிதம் குறைவாக உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் போதுமான வளங்கள் இல்லாத போதும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடி வருவதாக குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட கூட்டு நிதி உருவாக்க வேண்டும் என்ற ஐக்கிய அரபு அமீரகத்தின் அறிவிப்பை வரவேற்பதாக பிரதமர் மோடி கூறினார். இஸ்ரேல் அதிபர் ஐசாக் ஹெர்சோக்கை சந்தித்த பிரதமர் மோடி பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்தார். துபாயில் நடைபெறும் உலக காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி பல்வேறு உலக தலைவர்களை சந்தித்து பேசினார். குறிப்பாக இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக், இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் ஆகியோருடன் மோடி கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் அதிபர் ஐசாக் ஹெர்சோக்கும் பிரதமர் மோடியும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.
அப்போது அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்தார். அத்துடன் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமென இஸ்ரேல் அதிபருக்கு வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் நிலையான தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். செய்த தவறுக்கு மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டுவிட்டதால் அவர் மீது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று திரிசா கூறிவிட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லியோ பட விழாவில் கலந்து கொண்ட மன்சூர் அலிகான் நடிகை திரிசா குறித்து கூறிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின. மன்சூர் அலிகான் பேச்சுக்கு பல்வேறு துறை பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்க தேசிய மகளிர் ஆணையம் அறிவுறுத்திய நிலையில் இது தொடர்பாக மன்சூர் அலிகான் மீது சென்னை 1000 மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மன்சூர் அலிகானை நேரில் வரவழைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் திரிசா தரப்பு விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக கேட்டு 1000 காவல் நிலையத்தார் கடிதம் அனுப்பினர். அதற்கு மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டுவிட்டதால் மேல் நடவடிக்கை வேண்டாம் என திரிஷா தரப்பில் கூறிவிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த மாதத்தில் GST வசூல் 15% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மாதத்தில் நாடு முழுவதும் 1,67,929 ரூபாய் அளவுக்கு GST வசூலாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது 15% அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 6வது முறையாக 1,60,000 அதிகமாக GST வசூலாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் இறக்குமதி சேவைகள் உட்பட உள்நாட்டு வர்த்தகம் மூலம் கிடைத்த வருவாய் 20% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் 8,551 ரூபாய் GST வசூல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் 10,255 ரூபாய் வசூலாகியுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 20% அதிகமாகும். அதிகபட்சமாக நாகாலாந்து மாநிலத்தில் 99%, அருணாச்சல பிரதேசத்தில் 48% கூடுதலாக GST வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் நோக்கத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் தனது சொந்த செலவில் மின்னொலியில் கணித ஆய்வகம் அமைத்துக் கொடுத்தது கிராம மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த போதகாடு கிராமத்தில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக கணித ஆசிரியர் பாரதி பணியாற்றி வருகிறார். இவர் தனது சொந்த செலவில் கணித வாய்ப்பாடுகள், சூத்திரங்கள், கணிதவியலாளர்கள் படம் வரைந்து அவர்களின் தத்துவங்களையும் சுவர் முழுவதும் எழுதி வைத்துள்ளார். இது மாணவர்கள் மத்தியில் கணித பாடம் மீது மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேக்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி இருந்தால் படிக்க மாட்டாங்கன்ட்டு லைட்ஸ் போட்டாங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டு இதில் இந்த ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா அதுலேயும் இருக்கும், அது மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு கண்டிச்சோம்ங்க. அது இல்லாமல் நாங்கள் ஒரு அந்த லைட்டுக்கு என்ன ஃபார்முலா இருக்குமோ அதை கரெக்டாக மண்பாடு பண்ணி சொல்லுவோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெற்றிகா ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்து துகாதேவின்னு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க வந்து அலுவலர்கிட்டையெல்லாம் ப்ரைஸ் வாங்கினதுனால அப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தோம். சில்லாம் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் சொல்லி கொடுத்ததை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப மேக்ஸில் தான் எப்பயுமே எல்லாருமே ஃபஸ்ட் மார்க் எடுப்போம். இடைநிற்றலின்றி மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அறிவியல் ஆய்வகம் போன்று கணித ஆய்வகம் அமைத்துக் கொடுத்ததாக ஆசிரியர் பாரதி தெரிவித்தார். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் வந்து மலைவாழ் பள்ளி மாணவர்கள், பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக பிரைவேட் ஸ்கூல் போன பசங்கள்லாம் கொண்டாந்து இங்கே சேர்த்தணும். 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாணவி வந்து மருத்துவத்துக்கு வந்து தேர்வானாங்க. 8ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த பள்ளியை 12ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் கட்டுமானப் பணி மேற்கொள்ளப்படுகிறது என்று பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலின் 4 கோபுரங்களும் அமைந்துள்ள பகுதி மற்றும் 2 பிரகாரங்களில் எந்தவித அனுமதியுமின்றி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதற்கு தடை விதிக்க கோரி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பழமையான கோயில்களில் எந்த அனுமதியும் பெறாமல் கட்டுமானங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டுள்ளது. அதனை மீறி கட்டுமான பணிகள் நடப்பதாக அறநிலையத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று வினவினர். தேவைப்பட்டால் மாவட்ட நீதிபதியை நியமித்து அறிக்கை கோரப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று உத்தரவாதம் அளிக்கிறீர்களா அல்லது தடை விதிக்கவா என்று கேள்வி எழுப்பினர். இதையடுத்து எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்படாது என்று தீட்சிதர்கள் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அறநிலையத்துறை ஆணையர் மனுவுக்கு பதிலளிக்குமாறு பொது தீட்சிதர்கள் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை டிசம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனா்.